ஹாய் விபோர்ஸ், வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம கிரேட் பீம் வரையிலும் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு லாங் டைம் கேப் ஆகி போச்சு. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேஸ்மெண்ட் லெவல் பிரிக் ஒர்க்கிங். பேஸ்மெண்ட் ஹைட்டை வந்து டிசைட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும், குழப்பமாகவும் இருக்கும், எவ்வளோ ஹைட்டில் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம கிரேட் பீம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட் லெவல் பிரிக் ஒர்க்கிங்கை நம்ம எதை பேஸ் பண்ணி வைக்கலான்னா, பக்கத்தில் இருக்கிற ரோடை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ ரோடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஹைட் ஆகும், இது மாதிரி ஹைட் ஆகும். இன்னொரு பக்கம், அதாவது இந்த பில்டிங் பேக் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். பார்த்திங்கன்னா இவ்வளோ டவுனாக இருக்கும் இந்த பில்டிங்க்கு அதுக்குமே. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணணும் அப்படின்னு குழப்பம் இருக்கும். இப்போ ஹைட்டாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஹைட்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த பேஸ்மெண்டில் அந்த ரோடு லெவல்லேருந்து 2.5 அடியிலேருந்து 3 அடி 4 அடி வரையிலும் நீங்கள் பேஸ்மெண்ட் ஹைட்டை டிசைட் பண்ணிக்கலாம். இது அப்பார்ட்மெண்ட் பில்டிங்னால நாங்கள் வந்து 3 அடி வச்சுருக்கோம். கீழே கார் பார்க்கிங் வருது. அதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட் லெவல் பிரிக் ஒர்க்கிங்லே இது இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னரில் நாங்கள் வந்து செப்டி டேங்க், இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது, அங்கே வாட்டர் டேங்க் இருக்குது, அதையும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பேஸ்மெண்ட் லெவல் பிரிக் ஒர்க்கிங்கில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ரோல் லெவல், லெவலை டிசைட் பண்ணிடணும். டிசைட் பண்ணதுக்கப்புறம் இந்த காலம் போட்டிருப்போம் இல்லையா, இந்த காலத்தில் வந்து ஹேக்கிங், இது மாதிரி சின்ன சின்னதாக ஹேக்கிங் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா பாண்டிங் பர்பஸுக்காக, இதை நம்ம வந்து பாண்டிங் பர்பஸுக்காக இதை வந்து நம்ம ஹேக்கிங் பண்ணிக்கணும். ஹேக்கிங் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கட்டிடக்கூடாது, நல்லா தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிரிக் ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா பிரிக் நல்லா தண்ணியில் நல்லா தண்ணியில் நினைச்சிடணும், ஊற வச்சிடணும். சொல்லப்போனால் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட்டணும். இந்த மிக்சிங் பார்த்திங்கன்னா என்ன மிக்சிங்கோ அதே மிக்சிங் தான் போடணும். இப்போ 1:6, 1:5 அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மிக்சிங் தான் போடணும். அதை விட்டுட்டு பேஸ்மெண்ட் லெவல், பேஸ்மெண்டில் தானே அதிகமாக போடலாம் அப்படின்னு சொல்லலாம் போடக்கூடாது. எல்லாம் பிரிக் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அழகாக கோடு போடணும். கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பிளாஸ்டிங் பண்ணுறப்ப நல்ல பாண்டிங் ஆகும். காலத்தோட கார்னாட்டில் இது மாதிரி நல்லா கோடு போடணும், இந்த மாதிரி நல்லா கோடு போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் ஏற்படுறதை தடுக்கலாம். இந்த பிரிக் ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் உள்ளே பிளாஸ்டிங் பண்ணணும். உள்ளேயும் வெளியும் பிளாஸ்டிங் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வாட்டர் சீப்பேஜ் ஆகிறது தடுக்கலாம், தண்ணி நிற்கும் காலங்களில்.